வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். உங்கள் வெற்றிவேல், இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைப்பேரை வந்து நான் தப்பா சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. இது வந்து கசாவா காசாவா அப்படிங்கறது தெரியல. இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஒரு குட்டி கேட்டரிங் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேக்கரி, ஒரு சின்ன கடை. ஏன்னா இங்கே வந்து இப்போ ஸ்நாக்ஸும் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு சாயந்தரம் ஆச்சுங்க, போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் நைட்டு சாப்பாடும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிதானே? சரிதான், கண்டிப்பாக. சரி, இன்னைக்கு இன்னொரு விடயம், ஒரு புதுசாக ஒரு ஆங்கிளே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் வீடியோவில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு முன்னாடி வந்து நாங்கள் கோப்ரோவை வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறோம். இந்த இருக்குல்லையா, இப்போ காருக்கு முன்னாடி ஒரு ஆங்கிள் ஓடிட்டு இருக்குது. காருக்கு முன்னாடி கோப்ரோ இருக்கு பாருங்க. அங்க ஒரு ஜோபியோட ஸ்டாண்ட் வச்சிருக்கோம், கொரில்லா பாட். இந்த நிறைய நண்பர்கள் வந்து காருக்கு வெளியே எடுங்க அப்படின்னு கேட்டதுனால, நாங்களும் சரி கோப்ரோவும் வெளியே வைக்கலாமே அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, இந்த மாதிரி வேக்யூம் செக்ஷன் கப் கிடச்சிச்சு. நாங்கள் ஒன்று வாங்கிட்டு முதல் தடவை நாங்கள் வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். சரிதானே? கண்டிப்பாக. ஏன்னா இது நீ இல்லை, ஏன்னா இது நம்ம பசங்க அமேசான் தான், எப்போனா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஊரை விட இங்க வந்து அமேசான்ல வந்து 30 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. நம்ம ஊர்ல 10 நாள் தான் இருந்துச்சு, நான் பார்த்தேன். காஸ்கோ மாதிரிலாம் இருக்க முடியாது. காஸ்கோல வந்து 3 மாசம் ரிட்டர்ன் பாலிசி. நீங்க என்ன வாங்கினாலும், மேக்புக் ப்ரோ ஐமேக் வாங்கினாலும், நீங்க பயன்படுத்திட்டு காஸ்கோல போயிட்டு சர்வ சாதாரணமா போய் கியூல நின்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நியூ ஜெர்சியில இருக்கும்போது வந்து மேக்புக் ஏர் வாங்கியிருந்தவங்க, அந்த இதை நான் ரிவ்யூ கூட பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்ன உங்களோட டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் வீடியோல வந்து மேக்புக் ஏர் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஏன்னா நாங்கள் வந்து மேக்புக் ஏர் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், ரெண்டே வாரம் தான் நாங்கள் பயன்படுத்தினோம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் காஸ்கோலேயே. அது ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஐயோ அந்த மிஷினில் ஏதோ ஃபால்ட் அப்படின்னு நினச்சி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து நான் வெளியே ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு தெரிய வந்துச்சு, மேக்புக்னாலே கொஞ்சம் சூடு தான் பாகும் அப்படிங்கிறது. சரி, அதுக்கப்புறமா வந்து அதுவே பழகிடுச்சு அப்படின்னு இப்போ மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கிறோம். சரிதானே? மேக்கில் வந்து முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது அதை விட ஒரு மிஷின் பவர்ஃபுல்லாக நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது என்னது வச்சர்? நாங்கள் வந்து ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ். இப்போ ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ்க்கு நாங்கள் மாறியாச்சு. நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனல் கட்டில் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு அவ்வளோ சுலபமாயிருச்சு. இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள எடிட்லாம் பண்ணிக்கிறோம். எங்கள்கிட்ட வந்து அடோபோட லைசன்ஸும் இன்னும் வச்சிருக்கிறோம். ப்ரீமியர் ப்ரோலாம் இருக்குது, ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், ஆல் அடோப் ஆப் லைசன்ஸ் இன்னும் வச்சிருக்கிறோம். ஏன்னா தம்ப்நெயில் போடுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் தேவைப்படுதுல்ல, மற்றதுக்கும் மீடியா என்கோடர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அதனால் அப்படியே வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, மணி என்ன தெரியுமாங்க? இப்போ மணி வந்து 8 மணிங்க. வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வானம். சரிதானா? கண்டிப்பாக. செம்ம வேலை. முன்னாடிலாம் கார்லாம் பாருங்கள், கும்முன்னு போயிட்டுருக்கு. முன்னாடி லைட்லாம் செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் இப்போயே லைட் எரியுது வீட்டு காரில் எல்லாருக்கும். இங்கே வந்து ஒரு ரூல் இருக்குங்க, பகல்லையும் காரில் லைட்டு எரியணும், எப்பயுமே எரிஞ்சிட்டு தான் இருக்கும். யூஎஸ்லலாம் கண்டிப்பாக எரியணும் லைட்டு, எப்பயுமே காரில் எரிஞ்சிட்டே தான் இருக்கணும். காரில் வந்து ஆட்டோ அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை இங்கே நம்ம போட்டு விட்டோன்னா பகலில் இருக்கும்போது லைட் வந்து ரொம்ப டிம்மாக எரிஞ்சிட்டே இருக்கும், ஆனால் பார்த்தா தெரியும். நைட் ஆனால் அதுவாகவே லைட்டு மேலே ஏறிக்கும். நல்லா நார்மலாக பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபீச்சர்லாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பீம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில், இது நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பீம் வந்து நம்ம இப்படி டப் அப்படின்னு போட்டு எடுத்தோம்னா நம்ம ஊரில் என்ன அர்த்தம்னா, நான் வரேன் அங்கே நில்லு அப்படின்னு அர்த்தம். இங்கே பீமை டப் அப்படின்னு போட்டு எடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா, நீ வா ராஜா அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம இங்கே வந்துட்டு பீமை டக் டக் அப்படின்னு போட்டோம்னா அவங்க சொர்றும் ஏறி வருவாங்க, அதனால் அது கவனமாக இருக்கணும். ஓமம். இப்போ திடீர்னு இந்த இது யாபம் வந்துச்சு, என்னன்னா நம்ம ஊரில் வந்து பகலில் லைட்டு யாராவது போட்டு வந்தாங்கன்னு நம்ம இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணோம்னா லைட் எரியுது அப்படின்னு அர்த்தம். அவங்களே பார்த்துட்டு ஆ அப்படின்னு போவாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால யாரா லைட்டு யாராவது போட்டு வராங்களா அப்படி பார்த்துட்டே வருவேன். ஏன்னா இப்படி பண்ணோடனே அவங்க லைட்டை முத்துவாங்களா, ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம், அவங்களும் சொல்லிட்டு பண்ணுவாங்க, பார்க்கும் போது நல்லா இருக்கும், ஜாலியாக. சரி, கடைக்கிட்ட வந்தாச்சு, வீட்டிலேருந்து எவ்வளோ 15 நிமிஷம் தான். அதனால் கடைக்குள்ளே போய் பூந்துட்டு வீடியோ எடுக்க விடுவாங்களா? விடணும், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் விடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். என்னத்துல அவன் குடும்பத்து அம்மா குடும்பமா விட்டான்.
சரி நண்பர்களே, இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் அந்த கடை இருக்குது. இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்கோக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னோம். இந்த ரோடு பேர் என்னென்னா நியூ டெல்லி டிரைவ். நியூ டெல்லி டிரைவில் தான் இந்த கடை இருக்கிறது. பாருங்க, இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான், காஸ்கோ பக்கத்தில். இதுக்குள்ளே நாங்கள் வந்ததே கிடையாது, இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஆமாம், நல்லா தான் இருக்கு. இந்த இடமும் அமைதியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மணி 8:30 ஆச்சு. 8:30 இன்னும் வெயில் அடிக்குதுன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்கு. இன்னும் வெயில் அடிக்குது. இப்போ நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு இது எங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஸ்டோர் கனடா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எனக்கே பார்த்தோன்னே, ஆஹா, கிரிக்கெட் டகப்பாரு பேட்டை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆஹா, பரவாயில்லையப்பா. சரி நண்பர்களே, இப்போ வாங்கிட்டு நாங்கள் காருக்குள்ளே ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நாங்கள் வீட்டுக்கு போய் சொல்கிறோம். இங்கே வந்து நாங்கள் நேரடியாக கடைக்குள்ளே போய் பூந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம், எல்லா கடையில் அப்படி தானே போவோம் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா, உள்ளே வந்து வச்சுருந்தாங்க ஓரளவுக்கு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வாளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க வேறு வேறு டிஷ்ஷு கேட்குறாங்க, இங்கே உள்ளேருந்து வேறு வேறு இதெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாருமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோ இல்லை ஃபோனில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோ தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. பரவாயில்ல, இன்றைக்கி இது வாங்கியிருக்கோம், அனுபவப்பட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. முதல்ல நம்ம ஃபோன் பண்ணி என்னென்ன இருக்குது அடுத்து கேட்டுட்டு அடுத்த தடவை போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மணி 8:30 ஆச்சுங்க. 8:30 ஆச்சு. ஓ, 8:30 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெளியே வந்து பயங்கரமாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது. நம்ம கோபுரம் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா முன்னாடி கார்லாம் சூப்பராக போயிட்டுருக்குது. சரி, நாங்கள் ரொம்ப நேரமாக கார்லேயே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு, வீட்டில் போயிட்டு சாப்பிட்லாம். அப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக. சரி நண்பர்களே, நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்லாமா? என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கிறோம். இந்த இருக்குல்லையா, ரெண்டு பார்சல் இருக்கு. இதுல வந்து நாங்க ரெண்டு கொத்து ரொட்டி வாங்கியிருந்தோம். சோ இது ஒரு கொத்து ரொட்டின்னு நினைக்கிறேன். கொத்து ரொட்டி. அதே மாதிரி இங்க இன்னொன்னு இருக்கு. இதுல ஒரு விஷயத்துல வந்து உங்களை பாராட்டணுங்க, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. அதனாலதான் அவங்க ரொம்ப தாமதம் ஆகுறாங்க போல, அங்கே போய் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தயாரிக்கிறதுக்கு. நல்லா சூடாகவே இருக்கு. சரி, நம்ம ஒன்றை மட்டும் திறப்போம். சரியா? சரி, இப்போ இந்த மட்டும் திறக்கலாமா? கண்டிப்பாக. எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நம்ம வந்து கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்றது தான் இங்கே கொத்து ரொட்டி, வேற ஒன்றும் கிடையாது. சரி, திறக்கலாமா? கண்டிப்பாக. ஆஹாஹா, இந்த இருக்கு. நாங்கள் வாங்கினது வந்து வெஜ்ஜு தான். சரியா, சாப்பிடலாமா? எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல் வந்து தம்பிக்கா இந்த பையன் இருக்கட்டும். இது வந்து ஆனியன் ரொட்டி அப்படின்னு வச்சிருந்தாங்க. இது வந்து ஆனியன் ரொட்டி வச்சுட்டு ஒன்றும் மரண்டோடா தொட்டுக்கு. ஆனியன் ரொட்டிக்கு தொட்டுக்கு எதுவும் வாங்கல. சரி, பரவாயில்ல, இது இங்கே இருக்கட்டும், ஒரு ஓரமாக வச்சுருப்போம். அதுக்கப்புறமா இங்கே வந்து நாங்கள் புட்டு வாங்கியிருக்கோம். இந்த புட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸில் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இருக்கு இல்லையா, புட்டு இருக்கு. மட்டை சோறு மட்டையான்னு தெரியல, மொட்டை கருப்பன் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரி, அடுத்து அங்கே என்னென்ன இருக்கேடு எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா சாப்பிடுறது ரெண்டு தான், ரெண்டுமே வடைகள். இப்போ இது ஒன்று வாங்கியிருக்கோங்க. இப்போ இதுன்னு சொன்ன காரணம் என்ன, இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதே மாதிரி இன்னொன்று வச்சுருந்தாங்க அது பக்கத்தில், ஒன்று காரம் இன்னொன்று இனிப்பு அப்படின்னாங்க. சரி, எங்களுக்கு காரமே கொடுங்க அப்படின்னு நாங்கள் காரம் வாங்கியிருக்கோம். பார்க்க போண்டா மாதிரி போண்டாவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். சரி, என்னென்ன எடுத்து வச்சுக்கலாம். சரி, அடுத்து வருவது நம்ம ஐட்டம் தான் எப்பயும் போல, உளுந்த வடை, கீரை வடை, கீரை வடை, உளுந்த வடை. சரி, நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எந்த எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னடா இவ்வளோ வச்சுட்டேன், எப்படியும் வச்சு வச்சுருவேன். சரி, சாப்பிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு ஓரளவுக்கு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீடியம் கிடையாது, ஓரளவுக்கு ஆன காரமாகவே இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர்லாம் போட்டிருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, குட்டி மீல் மேக்கர். மச்சாச்சல் என் பாஷையில். ஆமாம், அஜர் பாஷையில் வந்து இந்த மீல் மேக்கர் சொல்ல மாட்டான், மச்சாச்சல்னு தான் சொல்லுவான். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் பேர் வைப்பாங்களே. அதே மாதிரி முட்டைக்கு வந்து முட்டைன்னு சொல்ல மாட்டான், தொம்மை. தொம்மைனா என் பாஷையில் முட்டை அப்படின்னு அர்த்தம். வேறு மற்றபடி அது இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு பெரிய மசாலாவில் இது போட்டிருக்காங்க.
அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப 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 நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நல்லா சிவப்பா இருக்கு, பார்க்க செம்மையாக இருக்கு. இப்போ அடுத்ததை வந்து இந்த புட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். வெறும் புட்டு மட்டும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். தேரா என்னங்க தம்பி உங்களுக்கு இனிப்பா தெரியலையா? தேங்காய் பூ போட்டிருக்காங்க பாரு எப்படி இருக்குன்னு. இனிப்பு கிடையாதான், ஆனால் நார்மல் புட்டு வேறு ஏதாவது குழம்பு ஊற்றி சாப்பிட்றதா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கணும். சரி, இப்போ இதுக்கு வந்து நாங்கள் குழம்பு எதுவுமே வைக்கல, அதனால் நாங்கள் அப்புறமா நைட்டு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் குழம்பு வச்சு இது ஊற்றி சாப்பிட்டு பார்த்துக்குறோம். நான் இப்போ வைக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தாமதமாயிரும். சரி, நல்லா தானே இருக்கு. அது எப்படி இருக்கு சொல்லு, சாப்பிடலாம். நீ சாப்பிடுங்க. எம்எல்ஏ அவ்வளோ பாசமா டே சாப்பிடுறா. எப்படி இருக்கு? ஓ, உள்ள மசாலா இருக்கு, இங்க பாருங்க. இந்த இருக்கலையா, உள்ள மசாலா இருக்கு, மசாலா போண்டா. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இது சூடா இல்ல பரவாயில்ல. மொத்தத்துல இது எப்படி சொல்லணும்னா, ஒரே வழியை சொல்லிடலாம். பருப்பு வடைக்குள்ள ஒரு மசாலா இருக்கும்ல, அதை குழகுலன்னு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. மசாலா போண்டா ரொம்ப நல்லா இருக்கு, காரமாக இருக்குது. உருளைக்கிழங்கு நிறைய போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நிறைய மசாலா பண்ணாலே உருளைக்கிழங்கு தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்ததா நம்ம இந்த வடை, கீரை வடையா உளுந்த வடையா, கீரை உளுந்த வடையா, சரி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பிரிங்க தம்பி, எப்பவுமே பிரிச்சுட்டா. ஆமாம், ஓ கேரட் இருக்குது, நிறைய கேரட் இருக்குது, கருவேப்பிலை தெரியுது, கீரட் தெரியுது, போனதில் வந்து மிளகா இருந்துச்சுல. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இது காரமே கிடையாது, மிளகா வந்துச்சானே தெரில, தெரியல உளுந்த வடையில் காரமாகவே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உரைக்கல அப்புறம் இதில் கேரட் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கருவேப்பிலை இருக்கு, கருவேப்பிள்ளை இந்த இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ ஆனியன் ரொட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இவ்வளோ தட்டிமனா இருக்கு, ரொம்ப தட்டிமனா இருக்கா, நான் அனுப்பிக்கிறேன். பயங்கரமா நீ பிக்கிறியா, ரொம்ப போராட்டம் கழிச்சு ஒரு இது பிச்சாச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? இப்ப வெறும் தான் சாப்பிட போறோம், அதுக்கப்புறமா நம்மள கூர்மா வச்சு சால்னா வச்சு எல்லாத்தையும் அடிச்சு கவுத்திடலாம். எப்படி இருக்கு பாக்கலாமா? வெறும் பரோட்டால ஆனியன் போட போறோமோ அந்த மாதிரி இருக்கு. ஆனியன் ரொட்டின்னா வேற எப்படி இருக்கு போகுது, சரிதானே? ஆனியன் உத்தாப்பா மாதிரி ஆனியன் பரோட்டா. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் எனக்கு கொத்து ரொட்டி வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்கிறதுலே இதில் ரொம்ப ரொம்ப சூப்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொத்து ரொட்டி தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கிறதுலே இந்த இதில் இருக்கிறதுலே சுமார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வடை தான் என்னை பொறுத்த வரைக்கும். உனக்கு எனக்கும் அதே தானா? ஆமாம், என்னன்னு தெரில, ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு தெரியல, என்ன குறையுது அப்படின்னு எனக்கு சொல்லவும் தெரில. கொஞ்சம் காரம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னொன்று கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் இப்போவே. நைட்டு இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு, இப்போயே சாப்பிட்டா தான் அப்புறம் சிமிக்கும், கரெக்டாக? சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அது வரையும் உங்களுக்கு உங்கள் VelBros.